ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி இங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரியை காணும் சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு சைடு ஃபுல்லா தேடிட்டே இருக்கிறாரு. தெரிஞ்சவங்க கிட்ட அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி கழுத்துல வந்து கத்திய வச்சுட்டு பசுபதி வர நிவீன மிரட்டுறாரு. ஒழுங்க என் பொண்ணு கழுத்துல இப்ப தாலி கட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிவீன என்ன சொல்றாருன்னா, நான் தான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டேன், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அது அந்த அரசரோட இதை வந்து கிழிக்கிட்டு இருந்த மாதிரி, என் மாப்பிள்ளை இதே ஓன்ட்ட இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு காவேரி கழுத்துல கத்தி வைக்கிறாரு. இப்ப காவேரி வர கத்துறாங்க, என்னைய விட்டுடா, என்னையண்டா இதெல்லாம் பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இது பண்றாங்க. அப்ப பசுபதி வர காவேரி வந்து அடிக்கிறாரு. அப்ப நிவின் ரொம்ப எமோஷனல் ஆகுறது, அவளையண்டா அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னு. இங்க விஜய் அதுக்குள்ள அன்னைக்கு காவேரி வந்து வழக்கு முறை ஏறுவாங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு போறாரு. அங்க போய் விசாரிக்கிறாரு காவேரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காவேரியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அவ வீடு தெரியாதான்னு சொல்லிட்டு ஒருத்தரை விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடையே சுத்தி பார்த்துட்டு, இவன் இங்கேயும் இல்லையே என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே குமரன் வந்து காவேரி நம்பருக்கு வந்து கால் பண்றாரு. இப்ப போன் எடுத்து பேசுறாரு விஜய். அப்போ குமரன் நினைக்கிறாரு, நம்ம கரெக்டா தானே போன் பண்ணோன்னு, இந்த மாதிரி பசுபதி 2 நாளைக்கு முன்னாடிதான் ஊருக்கு வந்திருக்கானா, அவன் அங்க வந்தாலே எதுனாச்சும் அவருக்கு பிரச்சனை வரும், கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ விஜய் இல்ல, அவன் இங்க ஒரு நல்ல மூடுல இருக்கா, அதனால நான் அவகிட்ட கொடுக்கல, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ குமரன் வந்து பசுபதியோட வீடு எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே விஜய் கிட்ட சொல்றாரு. இப்ப விஜய் வந்து இங்க இருந்து தேடி போறாரு. அப்போ வந்து இங்க பசுபதி காவேரி அடியே அடிச்சிடல, இப்ப காவேரி அப்படியே மயங்கின மாதிரி ஒரு கயிறு ஒரு கம்பளை கட்டி வச்சிருக்காங்க. இங்க விஜய் வர்றாரு, நீங்க முடியுமா, அந்த பேக்ரவுண்ட் சாங் செமையா போட்டிருக்காங்க. இப்ப விஜய் காவேரியை தேடி ரொம்ப பசுபதியோட ஒவ்வொரு வீடா போய் தேடுறாரு. அப்ப அங்க ஒரு இடத்துல தோட்டத்துல வந்து கொஞ்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தட்ட போய் கேக்குறாரு, அது பசுபதி அவர் எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு. இப்ப விஜய் வந்து ஒவ்வொரு காசா எடுத்து எண்ணுறாரு. அப்போனே நான் போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் விசாரிச்சுட்டு வந்து, இந்த தோட்டத்துல இல்ல இன்னொரு தோட்டத்துல இருக்கிறாரு, அது இங்கிருந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வழியெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே. இப்ப விஜய் நேரம் அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா பசுபதியோட கார் நிக்குது. அந்த விஜய் பாத்துடுறாரு, கேட் மட்டும் லாக் ஆயிருக்குது. அப்புறமா அது இது பண்ணிட்டு உள்ள போய் தேடுறாரு, காருக்குள்ள யாருமே இல்ல. அதோட என்னோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இங்க நிவின் வந்து அங்க ராகினியோட கழுத்துல வந்து கத்திய வச்சுட்டு இவங்க எல்லாரையும் அடிக்கிறாரு. இங்க வந்து விஜய் வந்து டே அப்படின்னு சொல்லி கத்துனே பசுபதி அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாரு. பெரிய ஃபைட் நடக்குது. விஜய் வந்து ஒருத்தர் ஒரு கட்டையை வச்சு பின்னாடி அடிச்சிடுறாரு தலையில. அதோட என்னோட எபிசோட் என் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.